மாகாண செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்சனி செல்வதுரை. வன்னி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சர்வதேச தொழிலாளர் நிறுவனங்களினால் களை சாரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்படி முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்திற்குட்பட்ட முத்துவிநாயகபுரம் நிலக்கடலையாளர் உற்பத்தி சங்கத்திற்கு 4 இயந்திரமும் முத்தையன் கட்டு நிலக்கடலை உற்பத்தியாளர் சங்கத்திற்கு 3 இயந்திரங்களும் அடங்கலாக மொத்தமாக 7 இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இலங்கையின் 15வது சனத்தொகை மற்றும் வீட்டு வசதிகள் கணக்கெடுப்பின் 2 கட்ட கள நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டிலுள்ள அனைத்து கட்டடங்களும் இலக்கமிடப்பட்டு அதன் விபரங்கள் சேகரிக்கப்படவுள்ளன. இது தொடர்பாக கிழக்கு மாகாண மற்றும் மாவட்ட மட்ட உத்தியோகத்தர்களை தெளிவூட்டும் செயலமர்வு அண்மையில் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. 7 மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான ரயில் சேவைகள் ஜூலை மாதம் 15 தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிப்பது சிறிது காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா விடுத்துள்ள அறிவித்தல் காரணமாக திட்டமிட்டபடி இந்த வேலை திட்டம் ஜூலை மாதம் 15 தேதி ஆரம்பிக்கப்பட மாட்டாது. அன்றைய தினம் முதல் வாரத்தில் 7 நாட்களும் இந்தியாவிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் இடம்பெறும் என யாழ் சர்வதேச விமான நிலையம் அறிவித்துள்ளது. அதன்படி குறித்த விமானம் சென்னையிலிருந்து 9:35 புறப்படும் எனவும் யாழ்ப்பாணத்திலிருந்து 12 சென்னைக்கு திரும்பும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுப்புறச் சூழலை தூய்மைப்படுத்தி வைக்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதற்காக பாடசாலை அலுவலகங்கள் அரச நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினரின் நேரடி பங்களிப்பு அவசியமாகும். தேசிய பொறுப்பாக கருதி சுத்திகரிப்பு வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்து வருவதாக அதன் பிரதம வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கருவா தோட்ட பகுதியில் அதிகளவான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடுத்த 2 வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பிரதம வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு பிராந்திய வீதிகளின் சேவைகளுக்காக 24 பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் துரித முயற்சியினூடாக இந்த பஸ்கள் வடமாகாணத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடமாகாண வைத்தியசாலைகளில் ஆய்வுக்கூட வசதிகள் மேம்படுத்தல் சம்பந்தமான விசேட கலந்துரையாடல் சுகாதார அமைச்சின் ஆய்வுக்கூடங்களுக்கான பணிப்பாளர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஆய்வுக்கூட வசதிகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன. இதேவேளை தனியார் சுகாதார சேவைகளை ஒழுங்குபடுத்தும் சபை கூட்டம் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் தனியார் சுகாதார சேவைகள் ஒழுங்குபடுத்தும் சபையின் செயலாளர் வைத்தியர் திலீப் லியனகே தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபராக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய அருளானந்தம் உமா மகேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய கே விமலநாதன் ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டிகளுக்கு கட்டணமானி பொருத்துவது தொடர்பாக சாரதிகளுக்கு விளக்கம் அளிக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஞ்சுள செனரத் தெரிவித்துள்ளார். அதன்படி முச்சக்கர வண்டி தரிப்பிடங்களில் கட்டணமானி பொருத்துவது தொடர்பாக தெளிவுபடுத்துவதுடன் எதிர்வரும் 20 தேதிக்கு பின்னர்
குறித்த விடயம் சட்ட ரீதியாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் கட்டணமானி பொருத்தி 20ஆம், 21ஆம், 22ஆம் தேதிகளில் போலீசாரினால் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும். ஸ்டிக்கர்கள் ஒட்டிய பின்னர் சட்ட ரீதியாக யாழ்ப்பாணம் முச்சக்கர வண்டி தரிப்பிடங்களில் நின்று முச்சக்கர வண்டிகளை செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் சாரதிகளுக்கு வழங்கப்படும். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை அடுத்து 15 நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் இடம்பெறுகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வருடாந்த மகோத்சவம் ஆரம்பமாகும். ஆலயத்திற்கு வருகை தரும் அடியார்களின் நன்மை கருதி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சேவைகள் கடந்த 4ஆம் தேதி தொடக்கம் சேவையை மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்து துறையினர் தெரிவித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலம் கோரப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாகவோ திணைக்களத்தின் செயலியின் ஊடாகவோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். மேலதிக தகவல்களை 1911 என்ற துரித இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாயிகள் எதிர்நோக்கும் நெற்பயிர் பாதிப்பு நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு விவசாய உத்தியோகத்தர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓபி உரத்தை பயன்படுத்துமாறும் பத்தலேகூட அரிசி ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜெயந்த சேனாநாயக்க விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். செய்தி பிரிவின் தயாரிப்பு.